தன்னுடைய 4 வயசுல இந்தியாவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போன ஒருவன் வளர்ப்பு பெற்றோர் மூலமா ஆஸ்திரேலியால செட்டில் ஆகி 25 வருஷம் கழிச்சு தன்னுடைய சிறு சிறு நினைவுகள் மூலமா கூகுள் மேப்ல 1 வருஷமா டெய்லியும் 10 மணி நேரம் தேடி கடைசியா தன்னுடைய சொந்த கிராமத்தை கண்டுபிடிச்சு தன்னுடைய தாயை சந்திச்ச நபரா. என்னடா சொல்ற, இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள கான்வாய் டிஸ்ட்ரிக்ட்ல கணேஷ் தலா அப்படிங்கிற சின்ன கிராமத்துல பிறக்கிறவங்க தாங்க நம்ம சரோ. சின்ன வயசுல இவருடைய தந்தை இவருடைய குடும்பத்தை விட்டு போயிருந்தாரு. அதனால இவருடைய அம்மா கட்டுமான வேலைக்கு போறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் குடும்பத்துக்கு ஒரு நேர சாப்பாடுக்கு கூட பத்தல. அதனால நம்ம சரோவும் அவர் கூட இருந்தவங்களும் சில நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா நம்ம சரவோட அண்ணனுக்கு சில நேரத்துல ட்ரெயின்ல பெருக்கி கூட்டுற வேலை கிடைக்கும். அப்படி ஒரு நாள் நம்ம சரவோட அண்ணன் குட்டுக்கு ட்ரெயின சுத்தம் செய்யற வேலைக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம சரவோட அம்மாவுக்கும் வேலை இருந்தனால குட்டு கிட்ட தம்பி தங்கச்சிய தூங்க வச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. குட்டுவும் தன்னுடைய தம்பி தங்கைய தூங்க வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா சரவ் மட்டும் தூங்கல. நம்ம சரவும் தன் அண்ணங்கிட்ட அவர் கூட வேலைக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு கேட்டு செம்மையா அழுறான். ஆரம்பத்துல வேணாம் அப்படின்னு குட்டு சொன்னாலும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லி கூப்பிட்டு போறாரு. நம்ம குட்டுக்கு வேலை கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சரவ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெஞ்சில தூங்க வச்சுட்டு ட்ரெயினை சுத்தம் செய்ய கிளம்பிருந்தாரு. கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு பார்த்த நம்ம சரோ தன் அண்ணாவ பக்கத்துல நின்ன ட்ரெயின்ல ஏறி தேடுறாரு. நம்ம சரவோ சின்ன பையன் இல்லையா, சோ ட்ரெயின்ல அப்படியே உட்காந்து களைச்சி போய் தூங்கிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம சரோ தூங்கிட்டு இருந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் எங்க போகுது அப்படின்னு நம்ம குட்டி சரோவுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு 4 வயசு குழந்தைக்கு தனியா ட்ரெயின்ல போகிறது கூட அதுக்கு புரியுமா அப்படின்னு கூட தெரியாது. நம்ம சரோவுக்கு பெரிய பெரிய வயல்கள் எல்லாம் தாண்டி ட்ரெயின் வேகமா போறத பார்க்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கு. 2 நாள் நிக்காம போன ட்ரெயின் நம்ம சரவோட சொந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தாண்டி கல்கத்தால உள்ள ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. நம்ம சரவுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சுத்தமா தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தன் ஊர்ல இருக்கிற ஆட்களை விட பெருசா வேற இருக்கிறாங்க. இவனுக்கு தான் எங்க இருக்கோம், தன் வீட்டுக்கு எப்படி போகணும், யார கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க யாரும் நம்ம சரவை கண்டுக்கவே இல்லை. இந்த கொல்கத்தால நம்ம சரவ மாதிரி நிறைய பசங்க ரோட்ல சுத்துறது வழக்கம். நம்ம சரவும் ஒரு நாள் முழுக்க முழுக்க அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ரோட்டு ஓரமா படுத்து தூங்கிருதான். பொதுவாவே பசங்க ரோட்ல சுத்துனா பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி ரோட்ல சுத்துற பசங்களை பிடிச்சிட்டு போக சில பேர் வந்திருக்காங்க. இத பார்த்த நம்ம சரோ அங்க இருந்து ஓடி ஒளிஞ்சிருந்தாரு. பல நாள் சாப்பிடாத நம்ம சரோவுக்கு பயங்கர பசி எடுக்குது. அப்போ அங்க ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறத பார்த்த சரோ தானும் அவர் சாப்பிடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த அந்த மனுஷன் நம்ம சரோ கிட்ட வந்து விசாரிச்சதுல நம்ம சரோவுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரோவை ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு போயிருந்தாரு. அந்த ஆசிரமத்துல வச்சு போலீஸ் நம்ம சரோ கிட்ட எவ்வளவு விசாரிச்சாலும் நம்ம சரோவால தன்னுடைய கிராமத்து பெயரை கூட சரியா சொல்ல தெரியல. இதனால போலீஸால சரோவோட பேக்ரவுண்ட பற்றி கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல. இதனால நம்ம சரோ ஒரு அநாத அப்படின்னு அந்த ஆசிரமத்துல சேர்த்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம சரோவோட வாழ்க்கையே டோட்டலா மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சரோவோட போட்டோவை ஆசிரமத்து வெப்சைட்ல பார்த்த ஆஸ்திரேலியா ஜோடி அவரை தத்து எடுத்து ஆஸ்திரேலியால இருக்கிற டாஸ்மேனியாக்கு கொண்டு போறாங்க. நம்ம சரோ தன் சொந்த நாட்டை விட்டு 1000 கிலோமீட்டர் கடந்து புது அப்பா அம்மாவோட வாழ ஆரம்பிக்கிறாரு. நல்ல படிப்பு, பணக்கார ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு அப்படின்னு எல்லா குழந்தை மாதிரி இவருக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்குது. நம்ம சரோவும் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு ஆஸ்திரேலியாலே படிப்பு முடிக்கிறாரு. தனக்கு சொந்தமாவே ஒரு கார் கூட வாங்கி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கை மட்டும் இவருடைய நினைவுல வந்துகிட்டே இருக்குது. தன்னுடைய அம்மா அண்ணா என்ன ஆனாங்க அப்படின்னு தன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. அந்த நேரத்துலதான் நம்ம சரோவுக்கு கூகுள் மேப் பற்றி தெரிய வருது. தன்னுடைய கிராமத்தை எப்படியாவது இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டெய்லியும் 10 மணி நேரம் கூகுள் மேப்ல தன்னுடைய கிராமத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 1 வருஷமா டெய்லியும் 10 மணி நேரத்துக்கு மேல இந்தியால உள்ள ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா பில்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தலை தான் சுத்துது.
இந்தியால உள்ள 10,000 மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷனை தன்னுடைய சின்ன வயசு நினைவை வச்சு தேடுனா எப்படி இருக்கும்? ஆனா விடாம தேடுன நம்ம சரோவுக்கு செயற்கைக்கோள் புகைப்படம் மூலமா தான் சின்ன வயசுல பார்த்த பிளேஸ பார்க்கிறாரு. இந்த இடம் தன்னுடைய சொந்த ஊர் மாதிரி இருக்குன்னு தீவிரமா தேட, அதுல தன்னுடைய கிராமத்துல உள்ள ஒரு பிரிட்ஜையும் நதியையும் வச்சு தன்னுடைய ஊர் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. எஸ், ஒரு வருஷமா நம்ம சரோ தேடி தன்னுடைய சொந்த ஊரை கண்டுபிடிச்சிருந்தாரு. உடனே அடுத்த பிளைட்டை பிடிச்சு இந்தியால இருக்கிற அந்த கிராமத்துல உள்ள ஒவ்வொரு வீடா பாக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம், தன் குடும்பம் இங்கதான் இருக்கா இல்லையான்னு தோணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் தேடிக்கிட்டே போகும்போது திடீர்னு ஒரு வயசான பெண் இவரை கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சரோவுக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனா நம்ம சரோவோட தாய் நம்ம சரோவை கரெக்டா ஞாபகம் வச்சு கட்டி பிடிச்சிருந்தாங்க. பொதுவாவே இந்த அம்மாக்களுக்கு தன் குழந்தைய எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம சரோவோட அம்மாக்கும் 25 கழிச்சு வந்த நம்ம சரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்ச சரோவுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் அப்பதான் காத்திருந்தது. அதுதான் தன்னுடைய அண்ணன் இறந்து போனது. நம்ம சரோ காணாம போன அதே ராத்திரி சரோவோட அண்ணன் குட்டுவும் நம்ம சரோவை ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா தேடும் போது ரயில்ல மோதி இறந்து போயிருந்தாரு. நம்ம சரோ முயற்சி எடுத்து தன் சொந்த ஊரை தேடும் போது பல பேர் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, இந்தியா ஒரு பெரிய நாடு, ஒரு விவரமும் இல்லாம எப்படி தேடுவ அப்படின்னு கேட்டாங்க. ஆனாலும் நம்ம சரோ தன்னுடைய விடாமுயற்சினால தன்னுடைய சொந்த ஊரை அடையவும் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சரோ தன்னுடைய அம்மாவுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சிருக்காரு. நம்ம சரோவோட வளர்ப்பு தாயும் பெற்ற தாயும் அடிக்கடி சந்திக்கவும் செய்யறாங்க. நம்ம சரோவோட உண்மையான தாய் நம்ம சரோவை எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. தன்னுடைய ரெண்டு மகன்களும் தன்னை விட்டு ஒரே நாளில் போனதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாய் கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், எப்படியும் தன் மகன் வருவான் அப்படின்னு 25 நம்பிக்கையோடு காத்து இருந்ததுதான். நம்ம சரோ 2013 லாங் வே ஹோம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை படிச்ச ஹாலிவுட் டைரக்டர் கார்த் டேவிஸ் இத ஒரு படமா எடுத்து 2016 லயன் அப்படிங்கிற பேர்ல வெளியிடுறாரு. இந்த படம் உலக அளவுல நல்ல வரவேற்பு பெற்று இருந்திருக்கு. இந்த திடமான மனசும் நம்ம இலக்கு அடையக்கூடிய உறுதியும் இருந்தா நாம வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். டடா.